அழகா இருக்கீங்களே. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? அக்கா வர வரும்போதே ஃப்ரூட்டோட வந்திருக்கேன். என்ன சொல்ல போறேன்? எஸ், கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா, ஆவின் கனிகள். ஆமா, ஆவின் கனிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம கனின்னு சொன்னோமே, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி வருது? தானா வந்துருதா? அப்படியே மரத்துல பார்த்தோன்னே அப்படியே இருக்கா? கோயக்கா மரத்துல பார்த்தா கோயக்கா இருக்கும், மாங்காய் மரத்துல அப்படி அப்படியே தெரிஞ்சிருமா? இல்லைல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, மண்ணை சரி பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா விதை போடுவாங்க, அப்புறம் தண்ணி விடுவாங்க, சன்லைட் பார்ப்பாங்க, அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், க்ரோ ஆகும். அப்புறம் தண்ணி ஊற்று, சன்லைட் படம், அவங்களுக்கு ஸ்டார்ச் எல்லாம் கிடைக்க என்ன ஆகும், காய் வரும், பூ விடும், அப்புறம் காய் கிடைக்கும், அப்புறம் பழமாவில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குல்ல. நம்மளுக்கு ஒரு ஸ்வீட்டான ஃப்ரூட் கிடைக்கிறதுக்கு காட் என்ன பண்ணாங்க, இவ்வளோ அழகான ஸ்டெப்ஸோடு நம்மளுக்கு ஒரு பலன் தராங்கல்ல. அம்மா, நம்ம இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் பற்றி பார்க்குறோம்ல. ஸோ ஆவின் கனிகள் ஒரு கனி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. என்னென்ன கனி குட்டீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, சாக்கா கூட சொல்லுங்க சரிங்களா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஓகே, சோ குட்டீஸ், உங்களுக்கு இந்த 9 ஆவின் கனிகள் தெரிஞ்சிருக்கோம். நீங்க எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பணும் சரிங்களா? ஓகே கிட்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன், அக்கா ஃப்ரூட்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன், காடை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அழகா ஃப்ரூட் பத்தி, ஆவின் கனிகள் 9 பத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கதை பார்க்கலாமா? மிஸ்டர் ஸ்டோரி நான் ரொம்ப பிடிக்கல. ஆமாம், ஃப்ரூட் பற்றி சொல்ல போகிறேன் அக்கா, ஃபஸ்ட்டு வீக் வர. ஸோ ஃப்ரூட் பற்றி சொல்ல போகிறேன், ஸ்டோரி வர சொல்லிட்டேன், இல்லை ரெடி ஆகிட்டீங்க எனக்கு தெரியும். ஆமாம், கமான் கமான். ஓகே, என்ன ஆச்சு, ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஒரு ஆசை வந்துருச்சு திடீர்னுட்டு, என்ன பண்ணலாம், பனானா தான் அந்த லீடு. ஓகேவா, அந்த ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் லீட் யார், பனானா சரிங்களா? அந்த பனானா என்ன பண்ணுச்சு, நம்மலாம் வந்து டூர் போகலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்மளாம் டூர் போவோம்ல, ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது நம்மளாம் டூர் போவோம்ல, அதே மாதிரி என்ன பண்ணுது பனானா, நம்மளாம் டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. டூர் போனோன்னா நிறைய பேர் இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும்ல. சில பனானா என்ன பண்ணுது, நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு போகலாம், அந்த பக்கத்தில் இருக்க மலைக்கு நம்ம போகணும், சூப்பராக இருக்கும் அந்த மலைக்கு போகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுதான். போயிட்டே இருக்கும் போது என்ன ஆச்சு, ஆப்பிள் என்ன பண்ணது, தலையில கையை வச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்துச்சான். உடனே இந்த பனானா என்ன பண்ணுச்சான், போயிட்டு ஆப்பிள் ஆப்பிள் எழுந்துரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஆப்பிள் எழுந்து, சொல்லு பனானா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே நான், எனக்கு ஒரு ஐடியா, நம்மளாம் வந்து சேர்ந்து சுற்றுலா போகலாம், டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவன் சொல்லு, டூரா எனக்கு தூக்கம் வருது, தூங்கிட்டு இருக்கும் போது டூர்ன்னு சொன்னால் அதுக்கு போர் அடிக்குது போல, ரொம்ப லேசியாக இருக்கும் போல ஆப்பிள் எப்பவுமே. ஓகே பனானா, ஆனால் என்ன சொல்கிறேன், எழுந்துரு ஆப்பிள், சும்மா தூங்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி பனானா எழுப்பி, சரிவா நம்ம டூர் போகலாம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரை பார்க்குறாங்க, கிரேப்ஸ் அண்ணனை பார்க்குறாங்க. கிரேப் அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மரத்தில் தொங்கிட்டு இருக்காராம். கிரேப் அண்ணனை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, கிரேப் அண்ணா கிரேப் அண்ணா நம்ம டூர் போகலாமா, நம்ம அந்த மலைக்கு இருக்கல, அந்த ஆப்போசிட்ல இருக்க மலைக்கு நம்ம ஒரு டூர் போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஃபயர் கேம்ப்லாம் போட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப் கிட்ட கிரேப் அண்ணன்ட்டையும் கேட்குறாங்க. கிரேப் அண்ணவும், ஏ ஜாலி நம்மலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. யாரெல்லாம் போறா, பனானா ஆப்பிள் கிரேப் பண்ணா, ஓகே மூணு பேரும் நடந்து தூக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சு, ஒரு வால் மேலே யார் உட்காந்துட்டு இருக்கா, ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த ஃப்ரூட்டு, கெஸ் பண்ணிங்களா என்ன ஃப்ரூட்டாக இருக்கும், ஆமாம் வாட்டர் மெலன் ஃப்ரூட்டை. என்ன பண்ணுது, கால் மேலே கால் போட்டுட்டு தண்ணியில்
கல் போட்டு விளையாடிட்டே இருந்துச்சான். இவங்க மூணு பேரும் போயிட்டு வாட்டர் மெலன் நம்ம டூர் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாட்டர் மெலனு போலாமே, நான் சும்மா தானே இருக்கேங்க, நான் ஒன்றும் பிஸிலாம் இல்லைப்பா, நம்ம போகலாம் ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து எங்க போறாங்க, ஆப்போசிட்ல இருக்க மவுண்டனுக்கு டூர் போறாங்க. ஓகேவா? போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த மவுண்டனுக்கும் இந்த சைடுக்கும் நடுவில் என்னாச்சு, ஒரு பெரிய பள்ளம் வந்துச்சான். அந்த பள்ளத்தை எப்படி தாண்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. திரும்பி என்னாச்சு, யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆப்பிள் பையன் என்ன பண்ணிட்டான், தூங்கிட்டான். இதே மாதிரி சோம்பேறி பையன் இருப்பாங்க நம்ம டீம்லயும், அவன் தூங்கிட்டான். திரும்பி எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆப்பிள் சீக்கிரம் எழுந்து எழுந்துருங்க, பாரு எவ்வளவு பெரிய பள்ளம் பத்தியா, அந்த பள்ளத்தை நம்ம கடக்கணும், நம்ம எல்லாம் வந்து திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே வந்து பனானா கிரேப் எல்லாரும் என்ன பண்றாங்க, நம்ம இந்த மரத்துல இருந்து நம்ம ஒரு பிரிட்ஜ் ஒன் கட்டலாம், பிரிட்ஜ் கட்டிட்டு இந்த பள்ளத்து வழியா நம்ம அந்த ஆப்போசிட்ல இருக்க ஒரு மவுண்டனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் ஒன்னு கட்டுறாங்க. ஓகே, பிரிட்ஜ் கட்டி முடிச்சுட்டாங்க, சொல்லி ஆங்கிலம் அடிச்சு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு பிரிட்ஜ் ஒன் கட்டிட்டாங்க. இப்ப யோசிக்கிறாங்க நாலு பேர்ல, இதுல யார் ஃபர்ஸ்ட் போலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே வாட்டர் மெலன் சொல்லிச்சான், நான் தானே இங்க இருக்கிறதுலயே ரொம்ப வெயிட் ரொம்ப பெருசா இருக்கேன், அதனால நான் ஃபர்ஸ்ட் போய் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணாங்க, ஓகே ஆமா, கீழே இவங்க எல்லாம் என்ன யோசிச்சாங்க, மத்தவங்க எல்லாம் கீழே விழுந்தா கூட வாட்டர் மெலன் மட்டும் தான் விழும், நம்ம எல்லாம் விழ மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் குசு குசு பேசிட்டு இருந்தாமா. வாட்டர் மெலன் என்ன பண்ணுச்சு, நம்ம வந்து போய் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ் மேல நடக்குதான். இதுவோ நடக்கும் போது என்ன ஆச்சு, பிரிட்ஜ் வெயிட் தாங்காம நம்மளும் உடஞ்சிருச்சான். திரும்பி குடுகுடுன்னு பேக்ல வந்துட்டாங்களாம் வாட்டர் மெலன். சரிங்களா, திரும்பி என்ன ஆச்சு, ஐயோ நம்ம கட்டினது வந்து சரியா கட்டல போல, ஏன் கட்டலன்னா நம்மளோட ஆப்பிள் என்னாச்சு, ரொம்ப லேசியா இவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணலையாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், எல்லாம் நாலு பேரும் சேர்ந்து ஒழுங்காக பிரிட்ஜை வந்து நம்ம கட்டணும், இன்னும் நிறைய சப்போர்ட்லாம் நல்லா கீழே பாட்டம்லலாம் சப்போர்ட்லாம் கொடுத்து நம்மளால் நாலு பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த பிரிட்ஜை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜை கட்டுறாங்களாம். கட்டினதுக்கப்புறமா திரும்பியும் வந்து வாட்டர் மெலன் டெஸ்ட் பண்ணும்போது வாட்டர் மெலன் ஆப்போசிட் சைடு போயாச்சா. ஸோ இப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எல்லாருமே போய் ஒரு ஒன் பை ஒன் வாட்டர் மெலன் போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, லைனா பனானா கிரேப்ஸு எல்லாருமே வந்து அந்த வழியாக அந்த பிரிட்ஜ் வழியாக போய் ஆப்போசிட்டில் இருக்க மவுண்டனில் அவங்க டூருக்கு போய் அடைஞ்சிட்டாங்க, நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது கிட்ஸ், ஆமாம் ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு, ரொம்ப லேசியாக இப்போ நம்மளாம் சேர்ந்து ஒற்றுமையாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்ன்றது தெரியுது. ஆமாம்ல, நம்ம ஆப்பிள் மாதிரி லேசியாகவும் செல்ஃபிஷாக மற்றவங்க மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க போனாக்கா அவங்களுக்கு விழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாகவும் நம்ம யோசிக்கக்கூடாது. எப்போவுமே என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி டுகெதராக நம்ம எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், எல்லாத்துலேயும் சக்சீடாக இருக்கும். இந்த நேம் ஆஃப் காட், காடோட நேமில் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், சக்சீடோ ஒரு ஹாப்பியோடு இருக்கணும். ஓகே கிட்ஸ், உங்களுக்கு இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே, எல்லாம் முழங்கால் பண்ணுங்க. ஓகே, அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான நாளை கொடுத்ததுக்காக கொடான கொடி நன்றி இயேசப்பா. இந்த மாதத்தின் தொடக்க வாரத்தை கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி நன்றி நன்றிகள் இயேசப்பா. இனி வரும் காலங்களிலும் உங்களுடைய கிருபை எங்களுடனும் எங்கள் பிள்ளைகளுடனும் எங்கள் டீச்சர்ஸோடனும் இருக்க போது அதற்காக உங்களுக்கு நன்றி நன்றிகள் இயேசப்பா. வருகின்ற வாரங்கள், வருகின்ற கதை பாடங்கள் எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதத்துடனே இருக்கட்டும். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஒன்பது கனிகள் போலவே நாங்களும் செழிப்பாக ஆரோக்கியத்தோடனும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் இருக்கும்படி நினைக்கிறோம்.
சொன்ன கூட காபி கூட குடிக்கலையா? இந்த தாமா இருக்கேன். சரி இந்த காபி குடி. மா இது என்ன காபியா? ஆமா காபினா எப்படி தேயிருக்கும் தெரியுமா? பால் அடுப்புல வச்சு காபி தூள் போட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாலே சக்கரை போட்டு டே அடிக்கி எடுத்துட்டு வந்துமா அதுதான் காபி. அடுப்பு பத்த வைக்கணுமா இல்ல அப்படியே போடிட்டுமா? அடுப்புல பத்த வச்சு தவா போடணும். சரி கூட நான் வேற காபி போட்டு வரேன். இது எப்படி இருக்கு? பா வேற லெவல் தமா காபி. சரி சரி கூட வேற வேற இருந்தா பாரு. அம்மா அம்மா இங்க வாங்க இங்க வாங்க. என்ன இது எதுக்கு இப்போ பெரிய சத்தம்? மா பக்கத்துல ஒரு எக்ஸிபிஷன் போட்டுக்கறாங்களா? ஸ்னேக் பார்க்ல இருந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டுக்கறாங்க. ஐயே பாம்பு பார்க்கிறதுக்கு பணம் கொடுத்து போறன்ற. அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அத போய் பார்த்துட்டு வந்தோமா. என்னென்ன டைப் இருக்கு என்னென்ன கலர்லாம் இருக்குன்னு அதை பார்க்கணுமா. சரி எவ்வளவு அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்? 50 ரூபாய் தான் மா. குடும்பமா போய் பார்த்துட்டு வரேன். வாவ் வேற கலர் கலரா இருக்கு. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இவ்ளோ சைஸ் இருக்குப்பா. பார்வையில் கவனித்திருக்கு பாம்பு பிடியிலிருந்து பாம்பு வெளியேறிவிட்டதால் அனைவரும் இவ்விடத்தை விட்டு வெளியே செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கொடுத்த 50 ரூபாய்க்கு சும்மா இருக்க கூடாது. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு போயிடலாம். இது அழகா இருக்கே இது அழகா இருக்கே. இன்னைக்கு நம்ம ப்ரைமரியோட 14th லெசன் பார்க்க போகிறோம். சரியா இன்னைக்கான தலைப்பு என்னன்னா கல்யாண விருந்து ஓமை. சரியா நம்ம நிறைய ஓமை பார்த்தோம் அப்படி தானே? இன்னைக்கு நம்ம கல்யாண ஓமை பற்றி பார்க்க போகிறோம். சரியா இந்த பாடத்துக்கான திருமறை பாடம் என்னன்னா மத்தேயு 22 அதிகாரம் வசனங்கள் 1-14 முடிய. இந்த ஓமையில் ஏசப்பா வந்து இந்த கல்யாணத்தை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா இந்த ஓமையில் அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா தன்னோட குமாரனுக்காக ஒரு பெரிய கல்யாணம் விருந்து ஆயத்தம் பண்ணுறாரு. சரியா அவர் வந்து நிறைய பேரை கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் யாருமே அந்த கல்யாணத்து விருந்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட ஊழியக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் என்னை குமாரனுக்காக ஒரு பெரிய கல்யாணம் விருந்து ஆயத்தப்படுத்தினேன், ஆனால் யாருமே வரல. அவங்களுக்காக நான் இப்போ கொழுத்த எருமை இதை மாதிரிப்பட்ட காரியங்களை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கேன், ஆனால் யாருமே வரல. அதனால் நீங்கள் போய் அவங்கள கூப்பிடுங்கன்னு அனுப்புவாங்க. ஆனால் இவங்க போய் கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ எங்களுக்கு டைம் கிடையாது, நாங்கள் வேலைக்கு போகணும், எனக்கு வயலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. சரியா சொல்லிவிட்டு யாருமே வரமாட்டாங்க.
அப்போது என்னாச்சுன்னா இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஓ, யாரும் வரலையான்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொருத்தங்களை கொஞ்சம் பேரை அனுப்புவாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அடித்து அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா கொலையே செஞ்சுருவாங்க. சரியா? ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கோவம் வந்துச்சு. எனக்கு ஊழியக்காரங்களை கொன்னுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பி அவங்களெல்லாம் முறியடித்து அவங்கள கொலை செஞ்சுறாரு. கொலை செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா மற்ற ஊழியக்காரங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவங்க வரலை, நான் கூப்பிட்டேன் வரலை, அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஊருக்கு போய் நீங்கள் பார்க்குறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம விருந்துக்கு எல்லோரையும் கூப்பிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு. இவங்களும் போனாங்க. போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லவங்க கெட்டவங்க இப்படி யாரையுமே பார்க்காத எல்லாரையுமே அந்த கல்யாண விருந்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ என்னாச்சு, அந்த கல்யாண வீடு ஃபுல்லாச்சு. சரியா? ஃபுல்லான அப்புறம் என்னாச்சுன்னா இவர் எல்லா விருந்தாளிகளும் வந்தாச்சு, நிரம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த விருந்து நடத்துகிற இடத்துக்கு போகிறாங்க. போய் பார்க்குறாங்க, எல்லாருமே வந்து கல்யாண விருந்துக்கு வந்திருந்தாங்க. ஆனால் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கல்யாணத்துக்கு ரெடியாக வராமல் சாதாரணமாக வந்திருந்தாங்க. உடனே இவருக்கு கோவம் ஆச்சு. உடனே கேட்குறாரு, ஏன் நீ மட்டும் கல்யாண விருந்துக்கு நல்லா ரெடி ஆகாமல் நார்மலாக வந்திருக்க, ஏன் நீ கல்யாண வஸ்திரம் எல்லாம் போடலை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஆனால் அவர் வந்து பேசாமல் இருக்காரா. இன்னும் இவருக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஊழியக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு, இவன் வந்து ஒழுங்காக வரலை, இவனை கூப்பிட்டு புறம்பான இடத்துக்கு போய் கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான இடத்துல கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வராங்க. சரியா? இந்த மாதிரி தான் அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர், ஆனால் அதில் தெரிஞ்செடுக்கப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான். சரியா? இந்த ஓமையில் அந்த ராஜா யாருன்னா நம்மளை படைத்த இறைவன், அதில் வார குமாரன் யாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்து. சரியா? இந்த பிதாவானவர் என்ன பண்ணுறாருன்னா ஆதி காலத்தில் யூதர்களை அழைச்சாங்க, என்னோடய சொந்த ஜனமாக இருக்கணும் அப்படின்னு யூதர்களை அழைச்சாங்க. ஆனால் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா வரலை, அவர்கிட்ட வரலை. அவங்க வந்து அவங்க வழி பார்த்துட்டு அவங்க இஷ்டப்படி வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் தனக்கு இஷ்டப்படி அவங்க வந்து உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி தானா? அதே மாதிரி தான் அதே மாதிரி அதை என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழைச்சாங்க, அவங்க கூட பேச வச்சாங்க. ஆனால் வந்து யாருமே மனம் திரும்பலை. அதுக்கப்புறமா சரி ஓகே என்னோடய குமாரன் அனுப்புவோம்னு சொல்லிட்டு ஏசப்பாயும் அனுப்புனாங்க. ஆனால் ஏசப்பாயும் யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதே மாதிரி தான் அதுக்கப்புறமும் அதையும் தாண்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா சீஷர்களை எல்லார்ட்டையும் பேச அனுப்புகிறாரு. ஆனால் சீஷர்களையும் யாரும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் மாறம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள துன்பப்படுத்தி கொலை கூட செய்கிறாங்க. இதனால தான் கிபி 70 ஆண்டில் வந்து ஒரு பெரிய போர் நடந்ததாக ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதாவது அதில் வந்து ரோமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூதர்களை எல்லாம் அழிக்கிறாங்க, நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஏசப்பா என்ன செய்கிறாங்கன்னா இவங்களையெல்லாம் விட்டுட்டு பாவிகள் வேசிகள் ஆயக்காரங்கன்னு அந்த யூதர்கள் இல்லாதவங்களை அழைக்க ஆரம்பித்தாங்களே, நம்மற மாதிரிப்பட்டவங்களை அழைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்மளும் என்னென்னா நம்மளை அழைச்சிருக்காங்க, நம்ம நம்மளோட பாவங்களை விட்டு கடவுளுக்காக மனம் திரும்பி கடவுளுடைய ரட்சிப்புக்குள்ளாக வரணும். சரியா? யாருமே வந்து உலக பிரகாரமாக வாழாமல் ஏசப்பா நம்மளை அழைச்சிருக்க அழைப்பு என்னன்னு உணர்ந்துக்கிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும். இதை தான் அவர் இந்த ஓமையில் சொல்லியிருக்காரு. இதுக்காக தான் அவர் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. சரியா? ஜேஎல் மூடின்னு ஒரு பிரசங்கியார் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு 4-5 பெஞ்சு ஃபஸ்ட்டு பெஞ்சஸை வந்து அவர் ஃப்ரீயாக விட்டுட்டு மற்றவங்கள அமர செய்வாங்க. அந்த 4 பெஞ்சிலையும் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப ஏழையாக இருக்கவங்க, ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க அவங்கள கூப்பிட்டு வந்து அதில் உட்கார செய்வார். உட்கார செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா பிரசங்கம் பண்ணுவார். இந்த மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணி உலகத்தில் பல கோடி மக்களை வந்து ஏசப்பாக்க பக்கம் அதாவது ரட்சிப்புக்குள்ளாக நடத்துனாங்க. சரியா? நம்மளும் என்ன பண்ணுறோன்னா டிவிஸ் பார்த்து சீரியல் பார்த்து ஓய்வு நாள் பள்ளிக்கு ஒழுங்காக வராமல் இந்த மாதிரி கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போகிறோம். இதையெல்லாம் கடவுள் வந்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் வந்து நம்ம எப்போ கடவுள்கிட்ட வருவோம் அப்படிங்கிறத காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரோட நோக்கம் எல்லாம் என்னென்னா நம்ம வந்து அவருடைய கல்யாண விருந்துக்கு போகணுங்கிறது தான். அதாவது நம்மளுடைய பாவமான காரியங்களை விட்டுட்டு கல்யாண வஸ்திரம் தரித்தவங்களா நீதி உள்ளவர்களா
அவர் பக்கம் போகணுங்கிறது தான் அவரோட விருப்பம். சரியா பிள்ளைங்களை உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, பிரைஸ் தி லார்ட், பை. ஹாய் கிட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். இந்த வீக் நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன தேவைன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏதாவது ரெண்டு கலர் பேப்பர்ஸ், பென்சில், சிசர்ஸ், ஒரு கட்டர், க்ளூ ஸ்டிக், அப்போ கொஞ்சம் கலர் பென்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கலர் பேப்பர்ஸில் இந்த ரெட் பேப்பர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை இந்த புக்குக்கு மடிக்கிற மாதிரி இந்த ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இதை ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைட் இப்படி ஓப்பன் பண்ணுறோம்ல, இந்த ஃப்ரண்ட் சைடில் ஒரு க்ராஸ் வரைய போகிறோம், அப்புறம் ஒரு ஹார்ட் வரைய போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு ஹார்ட் அப்புறம் ஒரு க்ராஸ் வரைஞ்சிருக்கோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு உங்களால் முடியலன்னா வீட்டில் அப்பா அம்மா இல்லைன்னா யாராவது பெரியவங்களோட ஹெல்ப்போட இந்த நடுவில் மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த கட்டர் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி கேர்ஃபுல்லாக வெட்டுறதுன்னு பாருங்கள். கலர் ஷீட் நம்ம வச்சிருந்தோம்ல, பிங்க் கலர் ஷீட், அந்த பிங்க் ஷீட்டை இந்த பிங்க் பேப்பரை இது மேல வச்சு திருப்பி அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்ல அப்படி பார்த்தா அந்த இன்னொரு கலர் வந்து நம்மளோட ஹார்ட் உள்ளாரையும் அந்த கிராஸ் உள்ளாரையும் தெரியும். இப்ப நமக்கு ஒரு வெட்டிங் இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்ப இதுல வந்து நம்ம என்ன எழுத போறோம்னா, யூ ஆர் இன்வைட்டட். இந்த ஹார்ட் உள்ளார யூ ஆர் இன்வைட்டட். ஆண்டவருடைய ராஜ்யத்தை இன்வைட் பண்றாங்க. சோ இங்க என்ன எழுத போறோம், டூ காட்ஸ் கிங்டம். ஓகே, நம்ம கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா நம்ம எப்படி இருக்கணும், ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட். நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இந்த இன்விடேஷன் ஏசப்பா நமக்கு கொடுக்குறாங்க, நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க. எங்கே இன்வைட் பண்ணுறாங்க? கடவுளுடைய ராஜ்யத்துக்கு, காட்ஸ் கிங்டம்க்கு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஆல்வேஸ் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். எப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணுன்னாலும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இப்போ இந்த இந்த பேப்பரை நம்ம இந்த இன்னொரு கலர் பேப்பரோடு சேர்ந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு இந்த பேப்பரை
சென்டரா வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம் இந்த லாஸ்ட் பேஜ்ல இந்த வாரத்துக்குரிய மெமரி வேர்ஸ் நம்ம எழுத போறோம் ஓகேவா ஓகேவா இந்த வீக்கோட மெமரி வேர்ஸ் இந்த லாஸ்ட் பேஜ்ல எழுதிக்கிறோம் இந்த வாரத்தோட மெமரி வேர்ஸ் என்னன்னா மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதவர் வாழ்வை காண மாட்டார் மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் யோவான் 3 36 எங்களுக்கு இது வாட்ஸ்அப்ல அனுப்புங்க थैंक यू கிட்ஸ் பை பை जिसे माता संभालती है वैसे यीशु संभालेगा जिसे माता संभालती है वैसे यीशु संभालेगा कभी भी ना छोड़ेगा कभी भी ना त्यागेगा कभी भी ना छोड़ेगा कभी भी ना त्यागेगा जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा मेरे कारण घायल हुआ मेरे पापों को उठा लिया मेरे कारण घायल हुआ मेरे पापों को उठा लिया इसे माता संभालती है विसे यीशु संभालेगा सीने से लगाएगा चिंता सब हटाएगा सीने से लगाएगा चिंता सब हटाएगा जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा हाथ थाम के ले जाएगा चट्टान पर चढ़ाएगा हाथ थाम के ले जाएगा चट्टान पर चढ़ाएगा जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा धन्यवाद பாபிலோன் அப்படின்னு ஒரு தேசம் இருந்துச்சான் அந்த தேசத்துல டாரியஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா தன்னுடைய அரசவையில 4 பேரை வந்து நியமிச்சிருந்தாராம் என்ன பதவிக்காக மேல் பார்வையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒருத்தர் தான் வந்து தானியேல் வந்து ராஜாக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா தானியேல் வந்து நல்லா உழைப்பாங்களாம் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நேர்மையா இருப்பாங்களாம் உண்மையா உழைப்பாங்களாம் அதனால இந்த ராஜாக்கு ரொம்ப பிடிக்கும் தானியேல் ஏன் வந்து ராஜாக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியரா இருந்தாங்க ஏன்னா
கடவுள் அவரை ரொம்ப நேசிச்சாங்க. தானியேலும் கடவுளை ரொம்ப நேசிச்சாங்க. அவர் தினமும் மூணு வேளை கடவுளை நோக்கி ஜெபிப்பாராம். தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்க தானே? அதே மாதிரிதான். அப்போ ராஜா அந்த தானியேலை உயர்த்தணுங்கிறதுக்காக ஒரு உயர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருந்தாராம். அப்போ தானியேல் கூட வேலை பார்க்குற அந்த மூணு பேரும் பொறாம பிடிந்துருச்சு. அந்த பொறாம பிடிச்சவங்க நம்ம தானியேலுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து ராஜா கிட்ட இருந்து அவனை பிரிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். அப்படி அவங்க திட்டம் போடும்போது அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனைய நேரா ராஜா கிட்ட எடுத்துட்டு போனாங்களாம். அந்த ராஜா கிட்ட என்ன சொன்னாங்களாம், ராஜா நீங்க ஒரு புது திட்டம் போடணும். அது என்ன திட்டம் தெரியுமா? இந்த 30 நாளும் இந்த தேசத்துல உள்ள எல்லாருமே, எல்லா ஜனங்கள், உங்களுக்கு இல்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே உங்களை மாத்திரம்தான் வேண்டி கொள்ளணும். அப்படின்னா உங்ககிட்டதான் என்ன வேணாலும் கேட்கணும். கடவுளையோ இல்லைன்னா மற்ற மனுஷங்க கிட்டயோ யாரும் போய் எதுவுமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட சொன்னாங்களாம். அந்த திட்டம் போட்டா உங்களோட பேர் புகழ்ச்சி எல்லாம் நிறைய அந்த தேசத்துல பரவும், நீங்க நல்ல பெரிய நல்ல பேர்லாம் வாங்குவீங்க அப்படிலாம் சொன்னாங்களாம். உடனே ராஜாவும் பரவாயில்லையே, இது ஒரு நல்ல யோசனையா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த திட்டத்தை வந்து திட்டத்துக்கு ஓகே சொல்லிட்டாராம். அப்புறம் இந்த திட்டத்துக்கு கீழ்படியாதவங்களுக்கு ஒரு தண்டனையும் சொன்னாராம். என்ன தண்டனை தெரியுமா? அப்படி ராஜாவை மட்டும் வேண்டிக் கொள்ளாதவங்கள தூக்கி சிங்கத்தின் கொகையில தூக்கி போட்டுருவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டுட்டார் ராஜா. ஆனா தானியேல் இந்த இந்த திட்டம் போட்டாலுமே தன்னுடைய இடத்துக்கு போய் மூணு வேளை தவறாம நம்ம கடவுளை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணார், ஜெபம் பண்ணார். அப்புறம் இத அந்த மூணு பேரும் பார்த்துட்டு போய், தானியேல் செய்யறத பார்த்துட்டு போய் ராஜா கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க. ராஜா என்ன பண்ணாரு, ஐயோ நம்ம தானியேல் மாட்டிக்கிட்டானே, வேற வழி இல்லல்ல, திட்டம் போட்டாச்சு இல்ல, அதை மீறினால தண்டனை கொடுத்துதானே ஆகணும். தானியேலை எடுத்துட்டு வந்து சிங்கத்தின் கொகைகளை போட சொல்லிட்டார் ராஜா. போறதுக்கு முன்னாடி ராஜா என்ன சொன்னார் தெரியுமா, நீ கும்ற கடவுள் உன்னை நேசிக்கிறாருல்ல, உன்னை அவர் உன்னை பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்ல ராஜாக்கு. ஐயோ தானியேல் என்ன பண்ணுவான், அந்த சிங்கத்தின் கொகையில தூக்கி போட்டுட்டோமே, இது நம்மளாலே நடந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையா இருந்துச்சான். மார்னிங் ஆனது ஓடி போய் பார்த்தாராம். அங்க பார்த்தா சம சர்ப்ரைஸ், தானியேல் கொகைக்குள்ளதான் பாருக்காரு, உயிரோட இருக்காரு, அவரை சுத்தி இருக்கிற சிங்கங்கள்லாம் அமைதியா இருந்துச்சான். அப்போ கேட்டாராம் ராஜா, பரவாயில்லையே, நீ வேண்டிக் கொள்ளுகிற கடவுள் உன்னை அழகா காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொன்னோடனே தானியேல், ஆமா ராஜா, நான் நேசிக்கிற கடவுள் தேவ தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுட்டாரு, அதனால நான் பிழைத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் தானியேல் மேல ஏறி வந்ததும் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்போ அந்த ராஜாக்கே ஒரு விசுவாசம் வந்துச்சா, அவர் ஒரு அழகா அந்த தேசத்து ஜனங்கள்ட்ட எல்லாம் சொன்னாராம், தானியேலுக்கு வேண்டிக் கொள்ளுகிற கடவுளை தான் நீங்களும் இனி வேண்டிக் கொள்ளணும், அவரை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொல்லிட்டு அவங்க தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களாம். பிள்ளைங்களா, இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம கடவுள் எவ்வளோ நல்ல தேவன்னு தெரியுது பாத்தீங்களா? நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும், நம்மளுக்கு எவ்வளோ ஹர்டல்ஸ் வரும், நம்ம இக்கட்டான சூழ்நிலையிலாம் இருப்போம்ல, அப்போ நம்ம அவரை நோக்கி பாக்குறப்போ நம்ம அவரை நம்மள அவர் கை விடவே மாட்டார். ஓகேவா? உங்களுக்கு இப்போ ஒரு மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்க போறேன், ரெடியா இருக்கிறீங்களா? குட்டி வசனம் தான், குட்டி பிள்ளைங்களுக்கு குட்டி வசனம் இல்ல, டக்குனு மனப்பாடம் பண்ணிடலாம். சரியா? நான் உங்களுக்கு 2 டைம் சொல்லி தர போறேன், நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க. ஓகேவா? சரி, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 43:5. ஒன் மோர் டைம் சொல்லலாம், சத்தமா எனர்ஜெட்டிக்கா சொல்லணும். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 43:5.
பிள்ளைங்களா இந்த வசனத்தை என்னைக்கு மறந்து போக கூடாது. நம்ம நம்மள படைச்ச கடவுளும் நம்மளோட இருக்காரு. இந்த உலகத்தையே படைச்ச கடவுள் தானே நம்ம கடவுள் இயேசப்பா நம்மளோட இருக்கிறாங்கல்ல. சோ நமக்கு எப்பவுமே ஹாப்பினஸ் தான். நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஹாப்பி டே, சேட் டே, குட் டே ஆர் எனி டேஸ் இன் மை லைஃப், எந்த நம்ம லைஃப்ல இருந்தாலுமே எல்லா டேஸுமே நம்ம கடவுளுக்கு தான் கொடுக்கணும். சோ டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும். ஓகேவா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியுமா? நீங்க எல்லாம் ஆண்டவருடைய குழந்தைகள். ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்ட பிள்ளைகள் நீங்கள். அதனால இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் ஆண்டவருக்கு நாம சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா? இப்போ 14th லெசனை நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? சவுலின் மனம் திரும்புதல். இதற்கு பைபிள் ரெஃபரன்ஸ் என்ன தெரியுமா? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9 வசனங்கள் 1-31 வசனங்கள். ஒரு குட்டி கதை சொல்லவா? சரி. ஒரு சிறிய பொண்ணு, அவளுக்கு வயது 10 இருக்கும். அவ இந்த வியட்நாம் என்ற நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன் குடும்பத்தோடு. அவளுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு தான், 10 உங்கள் வயசு இருக்கும் அவங்களுக்கு. அப்போது இந்த வியட்நாம் என்ற நாடு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி உள்ள நாடு. அதனால் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் என்ன பண்ண முடியாது? வேதம் வாசிக்க முடியாது, கூடி ஜெபிக்க முடியாது, சபை கூடுதலாம் இருக்காது. ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அரசாங்கத்துக்கு தெரியாம ரகசியமாக ஜெபம் பண்றது, வேதம் வாசிக்கிறது, சபை கூடுதலாய் அப்படியாக இருந்தாங்க. இதற்கு அந்த திருச்சபைக்கு வந்து ஒரு போதகரா யாருனா இந்த லிண்டாவோட அப்பா தான் இருந்தார். அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அவங்க கைதி பண்ணி உடனே மரணம் தான். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவர்கள் அதற்கெல்லாம் அஞ்சாமல் வேதம் வாசித்து கடவுளை தொழுது கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஒரு நாள் திடீர்னு லிண்டா வீட்டுக்கு போலீஸ் ரைடு வந்துருச்சு. என்னன்னா, உங்க வீட்டில் அதிகமான வேத புத்தகம் இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமே, உண்மையா அப்படின்னு அவங்க வீட்டை சோதனை போட்டாங்க. இதை பார்த்த லிண்டா என்ன பண்ணா, எப்படியும் எல்லா வேத புத்தகத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க, அதனால நாம என்ன பண்ணும், கொஞ்சம் வேத புத்தகத்தை எடுத்து நாம ஒளிச்சு வச்சுக்கலாம்னு அவன் ஸ்கூல் பேக்ல எடுத்து என்ன பண்ணா, ஒளிச்சு வச்சுக்கிட்டா. அவளுக்கு லிண்டாவுக்கு வேத புத்தகத்தின் மேலே அவ்வளவு ஒரு பிரியம். அப்போ இந்த போலீஸ்காரங்க எல்லா வேத புத்தகையும் கையில் எடுத்துக்கிட்டு இந்த லிண்டா அந்த குழந்தை கிட்ட வந்தாங்க. வந்தவொடனே, உன் பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு போலீஸ்கார் கேட்கிறாரு. கேட்ட உடனே இது அமைதியாக நினைச்சு பொய் சொல்ல முடியாது, அவளால் உண்மையும் அந்த இடத்துல சொல்ல முடியாத நிலைமை. ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தான். அந்த நேரத்தில் கடவுள் அவளுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? ஐயா, இந்த புத்தகத்தில் குழந்தைகளுக்கான புத்தகத்தை நான் வைத்திருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே இந்த போலீஸ்காரன் என்ன பண்ணிட்டான், குழந்தை சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணும், உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். இவங்க எல்லாம் அங்கே வீட்டில் இருக்கிற எல்லா பைபிளையும் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டாங்க. இந்த லிண்டாவுக்கு ஒரே வருத்தம். பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா ஏதோ குற்றவாளி, அதனால தான் உங்கள் அப்பாவை என்ன பண்ணாங்க, கைதி செய்துட்டாங்க அப்படின்னு இவளுக்கு சொல்கிறாங்க. ஆனால் இவள் என்ன பண்ணிட்டா, ஆஹா, தன்னுடைய தகப்பனுக்காக இவள் தினந்தோறும் ஜெபிக்கிறவளாக காணப்பட்டார். அதை பற்றிலாம் அவன் கவலை இல்லை. ஆனால் தைரியமாக சொன்னான், என் அப்பா குற்றவாளி இல்லை, ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொன்னான். ஒரு நாள் அவங்க அப்பா பார்க்கறது குடும்பத்தோடு போகிறாங்க. போகும்போது ஜெயிலில் அவங்க அப்பா ரொம்ப துன்பப்படுத்தப்படுகின்றார்.
எதற்காகனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இணைய வேண்டும், கிறிஸ்துவை விட்டு விட்டு இந்த பக்கம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க. ஆனாலும் அவங்க அப்பா அதுக்கெல்லாம் என்ன பண்ணல, பயப்படவே இல்லை. கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி அங்க இருக்கிற கூட இருக்கிற கைதிகளுக்கு அவர் சொல்லிக்கொண்டே தான் இருந்தார். அதற்காகத்தான் வீட்டிலே இருக்கும்போது லிண்டா தன் தகப்பனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். எந்த சூழ்நிலையிலும் என் தகப்பன் கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அந்த வேளையில அவங்க அப்பா போய் பார்க்கும்போது ஒரு பெண்ணு மட்டும் கையில கொடுத்துட்டு வந்துட்டார். அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த பெண்ணு வச்சு அந்த சிகரெட், அந்த சிறைச்சாலைகளிலே அந்த சிகரெட் பாக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் எடுத்து கடவுளுடைய வசனங்களை எல்லாம் எழுதி அந்த கூட இருக்கிற கைதிகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாராம். அங்க கூட இருக்கிற கைதிங்க எல்லாம் அதை வாசித்துட்டு கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்களாம். புரிந்து கொண்டு என்ன பண்ணாங்க, இந்த அந்த அறை அவர் இருந்த அறை மாத்திரம் அல்ல, அந்த சிகரெட்டினுடைய அந்த பேப்பரானது கைதிகள் இருக்கிற ஒவ்வொரு அறைக்குமே போய்கொண்டிருந்ததான். அப்போ எல்லா கைதிகளும் கம்யூனிஸ்ட் ஆட்சியில இணைய வேண்டிய சிறை கைதிகள் எல்லாம் ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம். இதற்கு இதைய நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்துவர்களை ரொம்ப துன்பப்படுத்தி கொண்டிருந்த இந்த சவுல் ஒரே ஒரு நிகழ்வினாலே அவன் மனம் மாறுகிறத பத்தி தான் இந்த லெசன்ல நாம பார்க்க போறோம். சரியா, இப்ப நம்ம சவுலை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்த சீரியா நாட்டில் உள்ள இந்த துருக்கி இந்த பார்டர்ல இருக்கின்ற டார்சஸ் சிட்டி, அதாவது தர்ச்சி பட்டணம், கிபி 10ஆம் நூற்றாண்டிலே இங்கே சவுல் பிறக்கிறாரு. இவர் வந்து பெஞ்சமின் குலத்தை சார்ந்த யூத குலத்திலே இவர் பிறக்கிறாரு. இவங்க பேசிக்கே வந்து ஒரு செல்வந்தனாக இருக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு அந்த சிறிய வயதிலே நல்ல கல்விகள் எல்லாம் இவருக்கு கிடைக்குது. கல்வி மாத்திரம் அல்ல, யூதருக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது என்ன தெரியுமா, கல்வி கூடவே ஒரு சுய தொழிலை படித்து கொள்வது அவ யூதருடைய ஒரு வழக்கம். அப்படிதான் நம்ம சவுல் என்ன பண்றாரு, ஒரு சுய தொழிலான கூடார தொழிலை இவர் கற்று தேர்ச்சி பெறுகின்றார். அது மாத்திரமல்ல, இப்ப அவங்க அப்பா யாரு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு தீவிரமான ஒரு யூதர். யூதர்கள்லாம் எப்படி, அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த 5 ஆகமங்களும் நியாய பிரமாணம் மாத்திரம்தான் அவங்க நம்புவாங்க. அப்படியாகத்தான் தன்னுடைய பிள்ளைய என்ன பண்றாருன்னா, 11 வயசுலே எருசலேமுக்கு அனுப்பி இந்த கமாலியன் என்ற ஒரு பண்டிட் கிட்ட மாணவராய் சேர்க்கின்றார். யாரு, சவுலுடைய அப்பா. எதற்காகனா, இந்த ஆகமங்களை படிப்பதற்காகவும் நியாயப்பிரமாணத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் அங்கே சேர்க்கப்படுகின்றார். அதிலே நன்கு கற்று தேர்ந்தவராய் அவர் வராரு. அது மாத்திரமல்ல, அந்த அந்த உலக காமன் லாங்குவேஜ் கிரீக், அதை நன்கு அவர் கற்று அறிந்தவராய் அங்கே சவுல் காணப்படுகின்றார். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே இப்போ வாலிபனாய் அவர் இளைஞனாக வருகின்ற அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க, கிறிஸ்துவனுடைய சீடர்கள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றி போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னென்ன, கிறிஸ்து தான் வழி, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரே வழி கிறிஸ்து தான், இயேசு தான், அவர் தான் நமக்கு இரட்சகர் என்று இடைவிடாமல் போதிப்பதை யார் பார்க்கிறது, சவுல் பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவர் கோபம் வருது. என்னென்ன, இது என்ன ஒரு புது மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறார்களே இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை எல்லாம் நாம என்ன பண்ணணும், அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்கின்றார். அந்த காலகட்டத்திலே தான் ஸ்தேவான் அங்கே வருகின்றார். ஸ்தேவான் யாரு தெரியுமா, முதல் முதலாக ரத்த சாட்சியாக மறித்தவர் அவர். அவர் ரொம்ப ஒரு மும்மரமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டம். இவர் பிரசங்கிப்பதை கேட்கின்ற அந்த தலைமை குரு, அந்த ரோமர் ஆட்சியின் தலைமை குரு சங்கத்தார் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவரை கொலை செய்திடுறாங்க. எப்படி கொலை செய்துறாங்கன்னா, கல்லெறிந்து, வேதத்திலே அப்படிதான், கல்லெறிந்தவரை கொலை செய்து விடுகிறார்கள். அந்த சங்கத்துல முக்கியமான காரணம் யாரு அப்படின்னாக்க, அது சவுல் தான்.
இப்போ ஸ்தேவான் இறந்த பிறகு அந்த இடத்திலே திருச்சபை மக்களுக்கும் அந்த திருச்சபைக்கும் பயங்கர துன்புறுத்தல் ஏற்படுகின்றது. அதனாலே எருசலேமை விட்டு ஜனங்களை எல்லாம் என்ன பண்றாங்க, சிதறி ஓடி பக்கத்தில் இருக்கிற ஊர்களை எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க செட்டில் ஆயிடுறாங்க. போயிட்டு செட்டில் ஆயிட்டு அவங்க சும்மா இல்லை, கிறிஸ்துவோட அன்பை பற்றி போதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படிதான் ஒரு பெரிய கூட்ட மக்கள் தமஸ்குவிலே கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சவுலுக்கு நியூஸ் வருது. வந்தவனை இவன் என்ன பண்ணிட்டான்னா, தலைமை குரு அவரு அந்த தலைவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று வாங்குறான். கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி இந்த தமஸ்குவிலே போதித்து கொண்டிருக்கிற எந்த ஆணானாலும் பெண்ணானாலும் என்ன பண்ணுவேன், நான் அவர்களை கைது செய்து நான் ஜெயில சிறையிலே போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கிக்கிறார். ஆர்டர் வாங்கிட்டு வரார். இங்கே ஜெருசலேம் இருந்து தமஸ்குவை நோக்கி அவர் போகின்றார். அப்போல்லாம் நடந்து தானே போகணும் இல்லையா, இப்போதான் நிறைய ஃப்ளைட் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, கார் இருக்குது, இல்லை அப்போல்லாம் வந்து எல்லாம் நடந்து போகணும். குதிரை இருக்குது, ஒட்டகர்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க போவாங்க. ஆனாலும் இவர் வந்து என்னென்னா நடந்து போகிறார். தன்னுடைய அதிகாரிகளை எல்லாம் கூட கூட்டிகிட்டு நடந்து போய்கொண்டிருக்கிறார். அந்த போய்கொண்டிருக்கிற வேலையிலே தான் என்ன பண்ணுறாரு, இயேசு இந்த சவுலை சந்திக்கின்றார். அதுதான் நம்ம வேதத்திலே பார்க்குறோமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 31 வசனத்தை பார்த்தா கிளியரா தெரியும். ஒரு வானத்திலிருந்து ஒரு பெரிய அது பிரகாசமான ஒரு ஒலி வந்து அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தரையிலே விழுகிறார்கள். சவுலும் தரையிலே விழுகின்றான். அப்பொழுது ஒரு சத்தம் வருகிறது, என்ன, சவுலே சவுலே என்று சத்தம். உடனே இவரு ஆண்டவரே நீ யார் அப்படி என்று இவர் இங்கே ஒரு கேள்வி கேட்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே ஆண்டவர் அதுக்கு சொல்றாரு, நீ எழுந்து அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசி, நீ என்ன செய்யணும்னு அங்க சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லிடுறாரு, அந்த வெளிச்சமும் போயிடுது. உடனே கீழே விழுந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எங்க குரல் கேட்டுக்குது, எங்க யாரையும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோடு பாக்குறாங்க. இவன் கீழே விழுந்தவன் எழுந்துக்கிறான். எழுந்துக்கிறத நம்ம சிந்திக்க வேண்டும். அவன் பழைய மனிதனாக அவன் எழுந்துக்கவில்லை. அவனுடைய இருமாப்பு, அவனுடைய அகங்காரம், அவனுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் விட்டு விட்டவனாய் அந்த தரையிலிருந்து அவன் எழுதுறதை நாம் பார்க்கின்றோம். நேரா போறாங்க, கைத்தாங்கல் அந்த கையிலாக கொடுக்குறாங்க. அவனை தாங்கி கொண்டு என்ன பண்ண, கண்ணு தெரியல. எழுந்த உடனே அவனுக்கு கண்ணு தெரியல. ஏன்னா அந்த பிரகாசமான ஒளியை பார்த்தோன்னு அவனுக்கு கண்ணு மாங்கிடுச்சு. அவனை கூட்டிட்டு போறாங்க அந்த தமஸ்கு அந்த பட்டணத்துக்கு போய் அங்க யூதாவின் வீட்டிலே அவனை விடுறாங்க. அங்கே என்ன பண்றாரு, அவர் 3 தங்குறாரு. தங்கினோடனே சாப்பிடல, குடிக்கல, என்ன பண்ணல, தூங்கல, ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இப்போ ஒரு சீடனை அவருக்காக ஏற்படுத்துகின்றார். யாரு, அனனியாவை. அங்க தமஸ்குலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீடன் யாருன்னா அனனியா. அவர்கிட்ட போய் சொல்றார், ஆண்டவர் போய் தரிசனமாகிறார், அனனியாவே இதோ ஆண்டவரே அடியேன் என்றார் சொல்றார். அனனியா சொல்றார். அப்போ ஆண்டவர் அனனியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட அந்த தெருவுக்கு போ, அங்கே யூதாவினுடைய வீட்டிலே தச்சுப்பட்டிருந்தாகிய சவுல் ஒருவனை தேடு அப்படிங்கிறார். அவன் அனனியா என்ற ஒரு மனுஷன் வருவான், நான் தன் மேல கையை வைத்து ஜபம் பண்ணி எனக்கு பார்வை கொடுப்பான் என்று தரிசனம் கண்டான் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அனனியா என்ன சொல்றாரு, சவுலன்னு சொன்ன உடனே, ஆண்டவரே இந்த எருசலேமிலே பரிசுத்தவான்களைக்கு பொல்லாங்கு செய்தவனாச்சே இந்த சவுல், அது மாத்திரமல்ல உம்முடைய நாமத்தை அறிவிக்கின்ற ஒவ்வொருவரையும் சிறையிலே போட்டு விடுவேன் என்ற அதிகாரத்தை வாங்கி கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றானே அப்படின்னு சொல்றார்.
இது கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு கர்த்தர், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக இவனை ஒரு பாத்திரமாக நான் தெரிந்து கொண்டேன். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் இவனுக்கு காண்பிப்பேன். அதனால நீ போ. உடனே அனனியா கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிஞ்ச உடனே போறான். அங்க போனோடனே சவுலை பார்த்து கேட்கிறான், சகோதரனாகிய சவுலே, உன்னை வழியிலே கண்ட இயேசு கிறிஸ்து என்னையும் அனுப்பினார். உன்கிட்ட உன் தலையில கைய வச்சு ஜெபிக்க சொல்லி என்னை அனுப்பினாரு அப்படின்னு சொல்றான். கைய வச்சு ஜெபிக்கிறாரு. அவனுக்கு கண் பார்வை கிடைக்கிறது. கிடைத்த உடனே, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட உடனே அவனுக்கு கண் பார்வை கிடைக்கிறது. கிடைத்த உடனே என்ன பண்றாரு? அவர் முதல் முதலா செய்யற காரியம் என்ன செய்யறாரு? எழுந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கின்றான். அதன் பிறகு என்ன பண்றாரு? தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அங்க இருக்கிற எல்லா ஆலயத்திலையும் அவன் பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டார். அங்க இருக்கிற ரோமபுரியில இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் பயங்கர கலக்கம் ஏற்பட்டது. சவுலாய்வன் என்று என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஆச்சரியத்திலே மூழ்கி போயிட்டாங்க. ஆண்டவர் அழைத்த உடனே தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு என்று சவுல் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். திருச்சபைகளை, கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அவரே கிறிஸ்துவின் சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுல் இன்றைக்கு அதே திருச்சபைகளுக்காக அவர் மரணம் பரியந்தமும் துன்பங்களை பாடுகளை பட்டு அவர் மரண நாள் வரைக்கும் அவர் துன்பத்தையும் பாடுகளையும் அனுபவித்து, அதாவது புறஜாதி மக்களுக்கு கிறிஸ்துனுடைய அன்பை அவர் போதித்து வந்தார். ஆண்டவர் தன்னை அழைத்த உடனே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த இந்த சவுலை போல நாமரும் இன்றைய சமுதாயத்திலே நமக்கு ஆண்டவர் அறிவு, திறமை, ஆற்றல் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதை நாம் எதற்காக பயன்படுத்துகின்றோம்? நம்முடைய சுய தேவைக்காக நாம் அதை பயன்படுத்துகின்றோம். பிறரை பற்றி நாம கவலைப்படுறதே கிடையாது. நீங்களும் ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஒரு சாட்சி வாழ்வு வாழ வேண்டுமாய்? இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் வாழ்த்துகிறேன். வணக்கம். அரசாருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். திருத்தூதர் பணிகள் 9:15-16. ஜூனியரோட 14th லெசனோட ஆக்டிவிட்டி பார்க்கலாம். சவுலோட மனத்திருத்தலோட ஆக்டிவிட்டி. இப்போ ஆக்டிவிட்டிக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது போல் வந்து ரெண்டு ரவுண்டான ஷேப்பில் கட் பண்ணியிருந்த சார்ட்டை, அதுக்கப்புறம் இது மாதிரி 6 லீஃபு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லீஃப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் வரதெல்லாம் ஒன்றுத்தில் வந்து ஹாப்பியாக இருக்க ஃபேஸு, இன்னொன்றுத்தில் வந்து இது போல் ஆங்கிரியாக இருக்க ஃபேஸ். இப்போ இந்த ஃபேஸஸில் வந்து நம்ம லீஃப் வந்து ஸ்ட்ரிக் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபேஸஸையும் இது போல ஸ்டிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த வால் ஹேங்கிங் மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். சவுலோட லைஃப்ல கூட அவர் வந்து இப்படிதான் இருந்தார். கடவுளை ஏத்துட்டதுக்கு அப்புறம் அவரோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு. ஸோ என்னதான் நம்ம வந்து கோவமா இருந்தாலும் நம்ம கடவுளை ஏத்துட்டா நம்மளோட லைஃப் வந்து ஹாப்பி ஆயிடும்.
அக்கா ஸ்டார்டிங்லயும் ஃப்ரூட் வச்சிருக்காங்க லாஸ்ட்லயும் ஃப்ரூட் வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா மக்க டீஸ் இன்னைக்கு நீங்க ஜாலியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அக்கா சொன்ன கதைகள் அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மெமரி வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டா பண்ணனும் சரிங்களா நாங்கலாம் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் உங்களோட ரிப்ளைக்காக ஹே குட்டீஸ் இன்னைக்கு எண்டிங் ப்ரே நம்ம பண்ணிரலாமா இல்ல க்ளோஸ் யுவர் ஐஸ் ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ் ஆமா ஓகே அன்புள்ள இயேசப்பா இந்த நாள் முழுக்க எங்க கூட இருந்தீங்க அதுக்காக நன்றி இயேசப்பா இந்த கதைகளையும் நாங்க மெமரி வேர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் காண கிருப கொடுத்தீங்க அதுக்காக நன்றி இயேசப்பா இனி வரும் நாட்களிலையும் நாங்க நல்ல வெள்ளத்தோடையும் ஆரோக்கியத்தோட இருக்க கிருப கொடுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை எங்களுடனே இருக்கட்டும் புதிகணமாக்கி மேலாம் முக்கிய செலுத்திக்கிறோம் மகேஷ்மக்கீரம் ஜீவனங்கள் பிதாவே ஆமேன் 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 பாய்